சன்ரே ஹாஸ்பிட்டல் சந்தாபுரம்லேருந்து பேசுகிறேன். நான் டாக்டர் முத்தமிழ் செல்வன். சன்ரே ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீஷியா கம் இன்டென்சிவிஸ்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறேன். தர்மராஜன் பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஆக்சுவலாக பேஷண்ட் அத்திப்பள்ளி ஹைவேல வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. பேஷண்ட்டு அங்கே ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவங்க மேனேஜ் பண்ண முடியாது, இம்மிடியேட்டாக விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலாக பேஷண்ட் அங்கேருந்து விக்டோரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கூட டைம் இல்லை, பேஷண்ட்டு ரொம்ப சிக்காக இருந்தார். இம்மிடியேட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வந்திருந்தார். விடியகால ஒரு 3 மணிக்கு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். பேஷண்ட் வந்த உடனே இம்மிடியேட்டாக நம்ம எமர்ஜென்சி டீம் இங்கே ஆல்ரெடி ரெடியாக இருந்தது, இம்மிடியேட்டாக அட்டன் பண்ணோம். பேஷண்ட் வரும்போதே ரொம்ப பிபி எல்லாம் கம்மியாகி கொஞ்சம் சுயநலம் எல்லாம் கம்மியாகி தான் வந்திருந்தார். பேஷண்ட்டு நாங்கள் இம்மிடியேட்டாக ரிசசிட்டேட் பண்ணி பேஷண்ட்டுக்கு இம்மிடியேட் சர்ஜரி தேவைப்பட்டது. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் தேவையான சர்ஜன் டீம் ப்ளஸ் தேவையான பிளட் ப்ராடக்ட்ஸு, ஏன்னா ரத்தம் ஆல்ரெடி ரொம்ப லாஸ் ஆகிருந்தது. அவருக்கு வயிற்றில் அடிபட்டு குடல் எல்லாமே வெளியில் வந்து, அவருடைய மண்ணீரல் எல்லாமே வெளியில் வந்து அதுலேருந்து ப்ளீடிங் நிறைய ஆகி வெளியில் வந்திருந்தது. அவருக்கு இம்மிடியேட்டாக ஐசியு கேர் ப்ளஸ் இம்மிடியேட்டாக சர்ஜரி, பிளட் லாஸ் ஆகிருந்ததுனால அவருக்கு பிளட்டும் போட வேண்டியதாக இருந்தது. எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 லிருந்து 5.5 மணி நேரம் சர்ஜரி நடந்தது. ஆல்மோஸ்ட் லைக் கேஸ்ட்ரோ ஜென்ரல் சர்ஜன் இருந்தார், கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் வந்து இருந்தார், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 மணி நேரம் சர்ஜரி நடந்தது. எமர்ஜென்சியாக வந்து மண்ணீரலை ரிமூவ் பண்ணிட்டோம், அது ப்ளீட் ஆகிட்டு இருந்ததுனால குடலும் வந்து ஓப்பன் ஆகி உள்ள வந்து அந்த ஃபீக்கல் மேட்டர் எல்லாமே வந்து உள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி இம்மிடியேட்டாக வந்து அதையும் சுவிச்சர் பண்ணிட்டு இம்மிடியேட்டாக என்ன எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அது பண்ணி பேஷண்ட்டு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ரோட்டில் நடந்த ஆக்சிடென்ட் இருந்தனால உள்ள மண் அதெல்லாம் நிறைய இருந்ததுனால எங்களுக்கு அடுத்த சேலஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அடுத்த சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு உள்ள மண் அதெல்லாம் இருந்தனால சி வர ஆரம்பிச்சிருச்சு, பஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதையும் வந்து ஒரு 2-3 வாட்டி ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜனோட ஒப்பீனியன் எடுத்து தோல் எல்லாம் போட்டு கவர் பண்ணி இப்போது பேஷண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா அந்த ஸ்டேட்டஸில் இருக்கார். ஆல்மோஸ்ட் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாரு. ஜஸ்ட் நாங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியை நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் த்ரூ அவுட் த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி டாக்டரால் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு கேஸ் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஜென்ரல் சர்ஜன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டு, இன்டென்சிவிஸ்ட்டு, ஃபிசிஷியனு, ஆர்த்தோபெடிக்ஸு, பல்மனாலஜிஸ்ட்டு, கண்டினியூஸாக சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு எல்லாருடைய கூட்டு முயற்சினால் மட்டுமே இது சாத்தியமாச்சு. ஸோ வி ஹவ் வெரி வெரி குட் டீம் ஆஃப் ஆல் தீஸ் டாக்டர்ஸ் ரவுண்ட் த கிளாக். நீங்கள் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு எமர்ஜென்சி டீம் நமக்கு எப்பயுமே ரெடியாக இருக்குது. ஐசியு ரவுண்ட் த கிளாக் எங்களுடைய மேஜர் பேக்கப். நாங்கள் பார்த்தோம்னா எமர்ஜென்சி டீம் ப்ளஸ் ஐசியு அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரென்தனிங் டீம் எல்லாமே. ஸோ நமக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ்னாலையும் எடுத்து நம்ம பண்ணுற அளவுக்கு ஒரு ஐசியு பேக்கப் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வெண்டிலேட்டர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 3 வெண்டிலேட்டர்ஸோடு வி ஆர் ரன்னிங் இட் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கேஸ் நாங்கள் வேற ஒரு காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எல்லாம் எடுத்து குழந்தைங்க கேஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கேஸ் நாங்கள் வி ஃபெல்ட் வெரி டஃப் அண்ட் சேலஞ்சிங் கேஸ். ஸோ இதை நாங்கள் வி வாண்ட் டு ப்ரெசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. சார் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு மருத்துவமனைக்கெல்லாம் போனால் ஃபஸ்ட்டே வந்து உடனே அமௌண்ட்டு கட்டுங்க நான் அப்போ தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்கள் மருத்துவமனையில் இருக்கு சார் ஆக்சுவலாக பேஷண்ட் வந்து ஆம்புலன்ஸில் வந்தப்போ யாரும் அட்டண்டர்ஸோ யாரும் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட் வந்து நாங்கள் இந்த பேஷண்ட்டு இல்லை, எந்த பேஷண்ட்டுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வில் கிவ் இன்டிமேஷன் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் சைட் பை சைட் நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் பணத்தை யோசித்து ஒரு ஒரு பேஷண்ட்டும் நான் எடுக்கிறோம்னா நான் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாது, எமர்ஜென்சியில் பண்ண முடியாது. ஏன்னா ரோட்டில் அடிபட்டு கிடக்கிற பேஷண்ட் ஒரு காசோட இந்த மாதிரியெல்லாம் வருவாங்கன்னு அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. ஃபஸ்ட்டு அவர் ப்ரையாரிட்டி இஸ் வர்ற பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி லைஃப் சேவிங் லைஃப் சேவ் பண்ணணும். மீதி அவங்களால இப்போ ஈவன் இந்த பேஷண்ட் கூட ஒரு 10 பேர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 5 பேருக்கும்
ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம், ட்ரீட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு இருக்காது இல்லை வேற அவங்க ரிலேஷன் வேற இடத்துக்கு போட்டு போனாங்க. வேர் நாட் அப்போசிங் போட்டு பேஷண்ட் கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம், அவங்க வந்து சிறப்பாக தான் எங்கள் மருத்துவருங்க நர்ஸு அவங்கெல்லாம் வந்து சிறப்பாக தான் பார்த்தாங்க, அதாவது பணத்தை வந்து முன்னெச்சரிக்கையாக கேட்கல, பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, பட் இந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எடுத்தாவே இந்த நாராயணபுரம் தான் எடுத்து வருது, ஆனால் அங்கே வந்து அதிகமாக பணம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பணமும் இல்லை, உடனே வந்து நோயாளி செலவுகள் என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் சார். மற்ற ஹாஸ்பிட்டல் பற்றி நமக்கு தெரியல, நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு வர்ற பேஷண்ட்டுக்கு, அதுவும் இஸ் எ யங் பேஷண்ட், ஒரு சின்ன சின்ன பையன் வயசு 20-24 வயசு அவ்வளோதான். பேஷண்ட் வந்து அவரோட லைஃப் சேவ் பண்ணுறதை தவிர எங்களுக்கு அந்த டைமில் வேறு எந்த மோட்டிவும் இல்லை. அப்புறம் பே பண்ணுறாரு பே பண்ணல அதெல்லாம் அந்த டைமில் எங்களால் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வியர் நாட் வில்லிங். யார் மருத்துவமனைக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பேஷண்ட்டுக்கு நீங்கள் பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், டெஃபினட்டாக பேசிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெசிஸ்டேட் பண்ணோம், என்ன கொடுக்குமோ கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பேமெண்ட் கேட்குறந்தா பே பண்ணாதான், பிகாஸ் விஆர் டு ரன் த ஹாஸ்பிட்டல், வந்து 80 பேர் வேலை செய்கிறாங்க, ரெண்ட் கட்டணும், நம்ம மேனேஜ்மெண்ட் எல்லாம் இட்ஸ் வந்து வெரி டிஃபிகல்ட். அவருக்கு தேவையானது அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த பணத்து விஷயத்துல அவருக்கு நிறுத்தி நாங்க எந்த வகையிலயும் ஸ்டாப் பண்ணதில்லை. ஸ்டாப் பண்ணிருந்தா அவர் இன்னைக்கு முன்னாடி அப்படி இருக்க மாட்டாரு, பேச மாட்டார். கண்டிப்பா சார், அதெல்லாம் அவர் சொன்னாரு, டாக்டர்ஸ் வந்து எங்க அப்பா அம்மா வரதுக்கு 8 மணி நேரம் ஆச்சு, அதுக்குள்ள டாக்டரே வந்து அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதாவது நான் அங்க விபத்து நடக்கிற இடத்துல சுயநிலை வந்து எழுந்துட்டேன், என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதாவது டாக்டர்ஸ் வந்து போட்டோ எடுத்து காட்டும்போதுதான் அப்ப எனக்கே அதை பார்க்க முடியுது, நானா அதன்ற மாதிரிக்கு எனக்கு தெரிஞ்சுது. நைட்டு 2 மணிக்கு வந்து ஆல்டர்னேட், ஏன்னா 4 பேர்ல யார் ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, திருப்பி 4 பேருக்கு அன்னைக்கு கால் பண்ணியிருக்காங்க, சார் யாருமே கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னு நாங்கள் எதுவுமே யோசிக்கல, முதல்ல எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. எந்த ஏரியாவில் இந்த விபத்து? டோல் இருக்கு இல்லைங்களா? டோல் கிட்ட இருக்கு, டோல் கேட் பக்கத்தில். இது வழக்கு பதிவு வைக்கிறது, அதிமுக ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு வைக்கிறேன். ஆமாம், இருக்கு. ஜெனரல் சர்ஜன் நான், ಸಂಡ್ರೈ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಕನ್ಸಲ್ಟೆಂಟ್ ಜನರಲ್ ಸರ್ಜನ್ ಆಗಿ ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸ್ತಾ ಇರ್ತೀನಿ. ಧರ್ಮರಾಜನ್ ಅನ್ನೋ ಪೇಷಂಟು ನಮ್ಮ ಹತ್ರ ಸುಮಾರು ಒಂದು ತಿಂಗಳು ಹಿಂದೆ ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆ ಸುಮಾರಿಗೆ ಅತ್ತಿವಲ್ಲೆ ಫ್ಲೈಓವರ್ ಹತ್ರ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿರುತ್ತೆ, ಡಿವೈಡರ್ಗೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಟೂ ವೀಲರಲ್ಲಿ. ಸೊ ಕಿಬ್ಬೊಟ್ಟೆ ಗೋಡೆ ಎಲ್ಲ ತುಂಬ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಆ ಪೇಷಂಟ್ಗೆ ಆವಾಗ ಕರಳು ಇದೆಲ್ಲ ರೋಡಲ್ಲಿ ಹರಡ್ಕೊಂಡು ಬಿದ್ದಿರುತ್ತೆ, ಪ್ಲಸ್ ಸ್ಕ್ಲೀನ್ ಅಥವಾ ಗುಲ್ಮ ಅಂತ ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ಅದಕ್ಕೂ ತುಂಬ ಏಟ್ ಬಿದ್ದು ರಕ್ತಸ್ರಾವ ಆಗಿರುತ್ತೆ. ಹತ್ತಿರದಲ್ಲೇ ಇರುವಂಥ ಒಂದು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಫಸ್ಟ್ ಏಡ್ ಕೊಡಿಸಿರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ ಅಲ್ಲಿಂದ ಪೇಷಂಟ್ನ ರೆಫರ್ ಮಾಡಲಾಗುತ್ತೆ ಹೊರಗಡೆ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲಾದರೂ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅಂತ. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಪೇಷಂಟ್ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ, ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದಿದ್ದಾಗ ಟೈಮ್ ಸುಮಾರು ಒಂದು 3-3.5 ಇರ್ಬೋದು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಪೇಷಂಟ್ ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದಾಗ ಬಿ ಪಿ ಇದೆಲ್ಲ ತುಂಬ ಕಡಿಮೆ ಇರುತ್ತೆ, ಬ್ಲಡ್ ಅಂದರೆ ರಕ್ತಸ್ರಾವ ಎಲ್ಲ ತುಂಬ ಜಾಸ್ತಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಪೇಷಂಟ್ ತುಂಬ ವೀಕ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಕರಳು ಈ ಸ್ಪ್ಲೀನ್ ಅಂತ ಎಲ್ಲ ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಇದೆಲ್ಲ ಹೊರಗಡೆ ಬೆಡ್ ಮೇಲೆ ಹರಡ್ಕೊಂಡಿರುವಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಪೇಷಂಟ್ ಬಂದಾಗ ನಮ್ಮ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ತಂಡ ಅಥವಾ ಹಾಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ಐ ಸಿ ಯು ಇಂಟೆನ್ಸಿವಿಸ್ಟ್ ಡಾಕ್ಟರ್ಸು ಇವರೆಲ್ಲ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಪೇಷಂಟ್ನ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಸ್ಟೆಬಿಲೈಸ್ ಮಾಡಿ ತಕ್ಷಣಕ್ಕೆ ಅವ್ರ ಹತ್ರ ಬ್ಲಡ್ನ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಂಡು 4-4.5 ಸುಮಾರಿಗೆ ಪೇಷಂಟ್ನ ಆಪರೇಷನ್ ಥಿಯೇಟ್ರಿಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಸರ್ಜರಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಒಂದು 5-5.5 ಗಂಟೆ ಕಾಲ ಆಪರೇಷನ್ ನಡೆಯುತ್ತೆ. ಒಳಗಡೆ ಕರಳಿಗೆ ಎಲ್ಲ ಏಟ್ ಬಿದ್ದಿರುತ್ತೆ, ಸ್ಪ್ಲೀನ್ ಅಂತ ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಅಥವಾ ಗುಲ್ಮ ಅಂತ ಏನಿರುತ್ತೆ ಇದನ್ನು ಕಂಪ್ಲೀಟಾಗಿ ತೆಗಿಬೇಕಾಗಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ತೆಗೆದು ಪೇಷಂಟ್ ಸರ್ಜರಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಟಾಲರೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಂತರ ಐ ಸಿ ಯು ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿರ್ತೀವಿ ಪೇಷಂಟ್ನ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು 2-3 ಸರ್ಜರಿ ಬೇಕಾಗುತ್ತೆ, ಯಾಕಂದರೆ ಆ ಕಿಬ್ಬೊಟ್ಟೆ ಗೋಡೆ ಏನು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿರುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಕಂಪ್ಲೀಟಾಗಿ ಬ್ಲಡ್ ಸಪ್ಲೈ ಅಥವಾ ರಕ್ತ ಚಲನೆ ಏನಿರುತ್ತೆ ಇದೆಲ್ಲ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿ ರಕ್ತ ಚಲನೆ ಸರಿಯಾಗಿದ್ದಿರೋ ಭಾಗದಲ್ಲಿರುವಂಥ ಮಸಲ್ಸು ಸ್ಕಿನ್ನು ಇದೆಲ್ಲ ಕೊಳೆಯೋಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಅದನ್ನೆಲ್ಲ ಟೈಮ್ ಟು ಟೈಮ್ ಸರ್ಜರಿ ಮಾಡಿ ಡಿಬ್ರೈಟ್ಮೆಂಟ್ ಅಂತ ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ನಂತರ ಒಂದು
5 ರಿಂದ 6 ದಿವಸದ ಕಾಲ ಪೇಷಂಟ್ ಗೆ ವ್ಯಾಕ್ಯೂಮ್ ಥೆರಪಿ ಅಂತ ಕೊಟ್ಟು ಅದರ ನಂತರ ಸ್ಕಿನ್ ಗ್ರಾಫ್ಟಿಂಗ್ ಅಂತ ಒಂದು ಪ್ರೊಸೀಜರ್ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಚರ್ಮ ತೆಗೆದು ಕಿಬೊಟ್ಟೆ ಗೋಡೆ ಮೇಲೆ ಹಾಕಿ ಆ ಭಾಗದ ಗಾಯ ವಾಸಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಮಾಡಿರ್ತೀವಿ. ಇದೆಲ್ಲದರಲ್ಲೂ ಸುಮಾರು ನಮಗೆ 1-1.5 ತಿಂಗಳು ಟೈಮ್ ತಗೊಂಡಿರುತ್ತೆ. ಬಟ್ ಆ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಪೇಷಂಟ್ ಐಸಿಯುಲ್ಲಿ ಇರಬೇಕಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ವಿಪರೀತವಾದಂತ ಜ್ವರ 102-103 ಡಿಗ್ರಿ ಈ ತರ ಜ್ವರ ಇರುತ್ತೆ. ಒಂದು 4 ರಿಬ್ಸ್ ಅಥವಾ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ನಮ್ಮ ಎದೆ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಮೂಳೆಗಳೆಲ್ಲ ಮುರಿದು ಆ ಮೂಳೆ ಎಲ್ಲ ಕೊಳಿಯಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ, ರಕ್ತ ಚಲನೆ ಸರಿಯಾಗಿಲ್ದಿರ. ಸೊ ಆ ಮೂಳೆಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗಿಬೇಕಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುತ್ತೆ ಈ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ನಡೆಯುವಂತ ಅವಧಿಯಲ್ಲಿ. ಸೊ ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಪೇಷಂಟ್ ತಾವೆಲ್ಲರೂ ನೋಡಿರೋ ತರ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಚೇತರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವ್ರನ್ನ ಮನೆಗೆ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಕಳಿಸೋಂತ ಟೈಮ್ ಈಗ ಸದ್ಯಕ್ಕಿರುತ್ತೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾನು ಈ ವಿಡಿಯೋ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೇಳೋದು ಏನಂತಂದ್ರೆ, ಸನ್ರೈ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತ ಏನಿದೆ ಒಂದು ಸುಮಾರು 9 ತಿಂಗಳ ಹಿಂದೆಗಡೆ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿರ್ತೀವಿ. ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ವೈದ್ಯರು ನುರಿತ ತಜ್ಞರಾಗಿರ್ತಾರೆ. ಪ್ಲಸ್ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ ಹುಮ್ಮಸ್ಸು ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಅಂತ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ರೋಗಿಗಳ ಸೇವೆಗಾಗಿ, ಇದು ನಮ್ಗೆ ಈ ಪೇಷಂಟ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಔಟ್ಕಮ್ ಅಥವಾ ಪ್ರತಿಫಲ ಅಂತ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ಇದರಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಕ್ ಇಚ್ಛಪಡ್ತೀನಿ. ಸರ್, ಅವರು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಪೇಷಂಟ್ ನಲ್ಲಿ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಟೀಮ್ ಆಗ್ಲಿ, ಇದು ಮಲ್ಟಿ ಡಿಸಿಪ್ಲಿನರಿ ಅಪ್ರೋಚ್ ಅಂತ ಮಾಡಿ ಸಕ್ಸಸ್ ಆಗಿರುವಂತ ಕೇಸ್. ಇದು ಕೇವಲ ಒಬ್ಬ ಸರ್ಜನ್ ಇಂದ ಅಥವಾ ಒಬ್ಬ ಡಾಕ್ಟರ್ ಇಂದ ಸಾಧ್ಯ ಆಗುವಂತದಲ್ಲ. ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಿರುವಂತ ಟೀಮ್ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ಜನರಲ್ ಸರ್ಜನ್, ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಸರ್ಜನ್, ಗ್ಯಾಸ್ಟ್ರೋ ಸರ್ಜನ್, ಫಿಸಿಷಿಯನ್, ಇಂಟೆನ್ಸಿವಿಸ್ಟ್, ನ್ಯೂರೋ ಸರ್ಜನ್ ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಿರ್ತಾರೆ, ಆರ್ಥೋಪೆಡಿಷಿಯನ್ ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಿರ್ತಾರೆ ಈ ಕೇಸಲ್ಲಿ. ಆಪರೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಮುಗಿದ ಅಂತ ನಂತರ ಥ್ರೂ ಔಟ್ 1-1.5 ತಿಂಗಳ ಕಾಲ ಪೇಷಂಟ್ಗೆ ಡೈಲಿ ಫಿಸಿಯೋಥೆರಪಿ ಅವಶ್ಯಕತೆ ಇರುತ್ತೆ. ಒಬ್ರು ಫಿಸಿಯೋಥೆರಪಿಸ್ಟ್ ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಐಸಿಯುಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಸಿಗುವಂತ ಇಂಟೆನ್ಸಿವಿಸ್ಟ್ ಕೇರ್ ಪ್ಲಸ್ ಐಸಿಯು ನರ್ಸಿಂಗ್ ಸ್ಟಾಫ್ ಕೇರ್ ಇದೆಲ್ಲ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಇರುತ್ತೆ. ಸೊ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಮಾಮೂಲಿ ಸರ್ಜರಿ ತರ ಅಲ್ಲದೆ ಇದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಪೇಷಂಟು ರೋಡಲ್ಲಿ ಬಿದ್ದು ಏಟಾಗಿರೋದ್ರಿಂದ ಕಂಟಾಮಿನೇಷನ್ ಅಥವಾ ಇದೇನಂತೀವಿ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಲ್ ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಇದೆಲ್ಲ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಮಲ್ಟಿ ಡಿಸಿಪ್ಲಿನರಿ ಅಪ್ರೋಚ್, ಕ್ರಿಟಿಕಲ್ ಕೇರ್ ಟೀಮ್ ಇದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಈ ತರ ಒಂದು ರಿಸಲ್ಟ್ ನಮ್ಗೆ ಈ ತರ ಸಿಚುವೇಶನ್ ಸಿಗುತ್ತೆ. ಇವತ್ತಿನಿಂದ ಈ ತರ ಮಾಡಿದ್ರೆ ಹೇಗನ್ಸ್ತದೆ, ಏನ್ ಹೇಳಕ್ ಬಯಸ್ತೀರಾ? ಅದು ನಮ್ ಧರ್ಮ ಅಂತ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ಅಷ್ಟ. ಈಗ ರೋಗಿಯ ಬಿಲ್ ಎಲ್ಲ ಅವ್ರ ಕೈಲಿ ಎಷ್ಟಾಗಿದ್ಯೋ ಅಷ್ಟು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅಷ್ಟೇ ಮಾಡಿದ್ರು. ಮಾರ್ನಿಂಗ್ ಫುಲ್ಲಿ ಪೇಯ್ಡ್, 30-40% ಪೇ ಮಾಡಿದ್ರು. ನಾವು ಹೇಳಿದ್ವಿ ಎಷ್ಟು ನಿಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ ಅದು ಪೇ ಮಾಡಿ ಅಂತ. ಈಗ ಇಟ್ಸ್ ಎ ಚಾಲೆಂಜ್ ಕೇಸ್ ಫಾರ್ ಅಸ್ ಆಲ್ಸೋ, ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಪ್ರೂವ್ ಅವರ್ ಸೆಲ್ಫ್. ಇಟ್ಸ್ ಎ ಯಂಗ್ ಚಾಪ್, ಇಟ್ಸ್ ಎ ಯಂಗ್ ಪೇಷಂಟ್. ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಸೇವ್ ಹಿಮ್ ಫಸ್ಟ್. ವಿ ಡಿಂಟ್ ಕನ್ಸಿಡರ್ ದ ಅಮೌಂಟ್ ಆಫ್ ವೆದರ್ ಹೀಸ್ ಅಫೋರ್ಡಬಲ್ ಆರ್ ನಾಟ್ ಅಫೋರ್ಡಬಲ್, ವೆದರ್ ಈಸ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಆರ್ ನಾಟ್. ವಿ ಡಿಂಟ್ ದಟ್ ನೈಟ್ ವಿ ಡಿಂಟ್ ಚೆಕ್ ಆಕ್ಚುಲಿ. ಪೇಷಂಟ್ ನೀಡೆಡ್ ಸರ್ಜರಿ ಕೇಸ್, ವಿ ಪ್ರಿಪೇರ್ಡ್ ಫಾರ್ ಸರ್ಜರಿ ವಿತ್ ಇನ್ 2 ಅವರ್ಸ್. ವಿ ಡಿಡ್ ದ ಸರ್ಜರಿ, ವಿ ಸೇವ್ಡ್ ಹಿಮ್. ನಿಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಚಿಕಿತ್ಸೆ ಸಿಗ್ತದೆ ಸರ್, ಯಾವ ರೀತಿ ಬೇರೆ? ಸರ್, ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಆಸ್ಪತ್ರೆ ಅಂತ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೀತಿಯಂತ ಸೇವೆಗಳು ಇರುತ್ತೆ ಸರ್. ಇನ್ ಹೌಸ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲೇ ಸಿ ಟಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಸಹ ಇರುತ್ತೆ. ಸೊ ಮೆಜಾರಿಟಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಏನೇನು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಆಗುತ್ತೋ ನಮ್ಮಲ್ಲಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಅದೇ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಆಗುತ್ತೆ. ಪ್ಲಸ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಇನ್ ಹೌಸ್ ಕನ್ಸಲ್ಟೆಂಟ್ಸ್ ಅಂದ್ರೆ ನಾವು ಫುಲ್ ಟೈಮ್ ಸೀನಿಯರ್ ಕನ್ಸಲ್ಟೆಂಟ್ಸ್ ಇರ್ತೀವಿ. ಜನರಲ್ ಸರ್ಜರಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಆರ್ಥೋಪೆಡಿಕ್ಸ್ ಆಗಿರ್ಬೋದು, ಗೈನೋಕಾಲಜಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಐಸಿಯು ಇಂಟೆನ್ಸಿವಿಸ್ಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಇಲ್ಲೆಲ್ಲ ನಾವು 24 ಅವರ್ಸ್ ಈ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೋಸ್ಕರ ಅಂತಾನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಸೊ ಯಾವುದೇ ಮೂಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಪೇಷಂಟ್ ಬಂದ್ರೂ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಇರ್ತಾರೆ. ನಿಮ್ ಇದಕ್ಕೂ ಬೇರೆ ಆಸ್ಪತ್ರೆ ದರ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ, ಬೆಲೆ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತದೆ ಕಂಪೇರ್ ಮಾಡ್ಬೋದು? ಡೆಫಿನೆಟ್ ಆಗಿ ಕಡಿಮೆ ಇದೆ. ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ಒನ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ವಿಚ್ ವಿ ಆರ್ ಕಾಲಿಂಗ್ ಯು ಅಂಡ್ ಟೆಲಿಂಗ್ ಒನ್ ಅಂಡ್ ಮೆನಿ ಅದರ್ ಸರ್ಜರಿಸ್ ವಿಚ್ ಯು ಹ್ಯಾವ್ ಡನ್ ಆರ್ ಆಲ್ಸೋ ದೇರ್ ಇನ್ ದ ಲಿಸ್ಟ್. ವಿ ಆರ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಡೂಯಿಂಗ್ ಗುಡ್ ನಂಬರ್ ಆಫ್ ಕಾಂಪ್ಲಿಕೇಟೆಡ್ ಸರ್ಜರೀಸ್ ಅಪಾರ್ಟ್ ಫ್ರಮ್ ಎಲೆಕ್ಟಿವ್ ಸರ್ಜರೀಸ್. ಕೇಸಸ್ ಎಲ್ಲ ನಾವು ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಸೊ 1 ತಿಂಗಳಿಂದ ಆಗಿರೋ ಬೇಬಿ ಆಪರೇಷನ್ ಆಗಿದ ನಂತರ ಇನ್ನೊಂದು 4 ಅದೇ ತರ 4 ಸರ್ಜರಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಸದ್ಯಕ್ಕೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಮೇಲಿದೆ, ಜನರ ನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಮೇಲಿದೆ. ಬರುವಂತ ಪೇಷಂಟ್ಸ್ಗೆ
ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದಂಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಆಗಲಿ ಮೆಡಿಕಲ್ ಸೈನ್ಸ್ ರಿಲೇಟೆಡ್ ಏನು ರಿಸಲ್ಟ್ಸ್ ಕೊಡಬೇಕು ಆ ರಿಸಲ್ಟ್ಸ್ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ಪೇಷಂಟ್ ಕೇರ್ ರಿಲೇಟೆಡಲ್ಲಿ ಯಾವುದೇ ಥರದ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಇರಲ್ಲ. ನಮ್ಮ ದರಗಳು ನೀವು ಕೇಳ್ದಂಗೆ ಬೇರೆಯವ್ರಿಗಿಂತ ಕಡಿಮೆ ಇರ್ಬೋದು, ಬಟ್ ಹಂಗಂತ ನಾವೇನೋ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡಿ ದರ ಕಡಿಮೆ ಇಟ್ಟು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಏನಿಲ್ಲ. ಸೊ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಆಪರೇಷನ್ ಆಗಿರೋ ಹಲವಾರು ಜನ ನೀವು ಭೇಟಿ ಮಾಡ್ಬೋದು. ಅವರು ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಟೆಸ್ಟಿಮೋನಿಯಲ್ಸ್ ಅಂದರೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಏನಿರುತ್ತೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಒಂದು ಸತಿ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡ್ಬೋದು. ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರೋ ಕೆಲಸ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ತುಂಬ ಹೆಮ್ಮೆ ಇದೆ. ನಿಮ್ಮ ಎಷ್ಟು ಪೇಷಂಟು ನೀವು ಆಪರೇಷನ್ ಮಾಡಿದ್ರಿ ಒಂದು ಅಂದಾಜು? ಸರ್, ಆಪರೇಷನ್ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲಿ ಬಂದು 50 ಬೆಡ್ ಇದೆ ಸರ್. ಐ ಸಿ ಯು ಅಂತ ಸೆಪ್ರೇಟಾಗಿ 10 ಬೆಡ್ ಇರುತ್ತೆ. ಎನ್ ಐ ಸಿ ಯು ಅಂದರೆ ಈಗ ತಾನೇ ಹುಟ್ಟಿರೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂತ 6 ಬೆಡ್ ಇದೆ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಒಳಗಡೆನೆ ಫುಲ್ಲಿ ಲೈಕ್ ಬಯೋಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಎಲ್ಲ ಫುಲ್ಲಿ ಆಟೋಮೆಟೆಡ್ ಮೆಷಿನ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ಗೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ. ಸಿ ಟಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲೇ ಇರುತ್ತೆ, ಅಲ್ಟ್ರಾಸೌಂಡ್ ಎಕ್ಸ್ರೇ ಫೆಸಿಲಿಟಿ ಇದೆಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ಸೊ ಆಪರೇಷನ್ಸ್ ಅಂತ ಬಂದಾಗ ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಸರಿ ಸುಮಾರು 2-3 ಆಪರೇಷನ್ ಅಂತೂ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಶುರುವಾಗಿ ಕೇವಲ 9 ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಆಗಿಲ್ಲ. எப்படி நடந்தது அந்த விபத்து, கொஞ்சம் சொல்லுங்க. என்ன டேட்ல நடந்தது? 6 தேதி நைட் வந்து சார் அங்க வரதுக்கு. எந்த மாசம்? ஆகஸ்ட். இது ஆகஸ்ட் மாசம். எவ்வளவு டைம் இருக்கும்? அது 10:30 மணிக்கு இரவா? நைட்ல தான் அங்க வர்க் முடிச்சிட்டு. எங்க இருந்து வர்க் முடிச்சிட்டு வரீங்க? நான் நாகநாதபுரம். அது பெங்களூர் நாகநாதபுரம். சரி, அங்க ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே. அங்க இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பைக் வந்திருந்தேன். ஊசூரில் பைக் போட்டுட்டு போலான்னு சொல்லி ஊசூரில் பைக்கில் பஸ் புக் பண்ணியிருந்தேன். வரும்போது கரெக்டாக அந்த டேனிங்கில் பேரி கட்டு. எந்த ஏரியாவில்? நானது அத்திப்பள்ளி. அத்திப்பள்ளி அந்த டேனிங்கில் பேரி கட்டும்போது சரி தெரியல, மழை பெஞ்சது பிரேக் அடித்தது பிரேக்கு நிற்கலை. வரும்போது டக்குன்னு பேரி கட்டில் போய் விட்டுட்டேன். சரி, பேரி கட்டில் இந்த கம்பி பயிரில் அப்படி வயிறுலாம் ஃபுல்லாக கிழிச்சிருச்சு. கிழிச்ச அந்த கொடைலாம் வந்து தெரிச்சு அப்புறம் பக்கத்தில் வந்தாங்க. பக்கத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. யார்? எவ்வளோ ஸ்பீடில் இருந்தீங்க அப்போ வண்டி? நார்மல் ஸ்பீடு, கம்மியான ஸ்பீடு தான். அந்த கம்பியை மட்டும் கிழிச்சிருச்சு. அந்த பேரிகளை கம்பி இருக்குல்ல? ஆமாம். அது விட்டோன்னே வேறு வயிறு மட்டும் அப்படி கிழிச்சிருச்சு. உங்களுக்கு வண்டியெல்லாம் எதுவும் டச் பண்ணல? நீங்களாக வந்து போட்டுருந்தாங்க வண்டியில்? சரி, டக்குன்னு அந்த டேனியும் பேரி கட்டு சரியாக தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்த இதில் வரோம். அங்கிட்டே ஒசூல் வந்து உள்ளே அப்படி போயிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே சிட்டி சைடு இப்படி வரவும் சரி அந்த டேனிங் வந்து தெரியல. அந்த ரூட்டு போச்சனால டக்குன்னு பேரி கட்டு. வழக்கமாக எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆசிரியர் மைக்ரோஃபினான்ஸ் சார், மணப்புரம் டச்சர். அதில் கோல்டு லோன் செட்டாக இருக்கும், ஆடிட்டிங்காக இருக்கேன். போய்ட்டு ஒவ்வொரு பிரான்ச்சு இங்கே கனடா உள்ள எல்லா பிரான்ச் போகிறேன். அன்றைக்கி இருக்கும்போது இங்கே மல்லத்தள்ளியும் நாகநாதபுரம் பிரான்ச்சு போயிட்டு வந்தேன். மரத்தள்ளியா? மல்லத்தள்ளி. மல்லத்தள்ளி நாகநாதபுரம். அங்கே நான் எலக்ட்ரிசிட்டி பக்கத்தில் நாகநாதபுரம் இருக்கீங்க. அங்கேருந்து வரும்போது ஒசூரில் பைக் போட்டுட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ. எந்த ஊர்? சொந்த ஊர் திருச்சி சார், தமிழ்நாடு திருச்சி. அப்போ போகிற வரவழியில் நம்ம ராஷ்டிரமாக இருந்துச்சுங்க. உங்கள் பேர்? தர்மராசன். உங்களுக்கு அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சா? நடந்த போது தெரிஞ்சா இல்லையா? விழுந்த உடனே கொஞ்சம் ரொம்ப அந்த இதுமே எல்லாம் வெளியே வந்துருச்சு. கான்சியஸ் இல்லாமல். ஓ, குடலெல்லாம் வெளியே வந்துருச்சா? குடலெல்லாம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூட்டின்னு போனாங்க? ஹாஸ்பிட்டல் நேம் தடவை எங்கள் வீட்டுக்கு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். எங்கள் ஒசூரா? ஆ, இங்கே எங்கள் இதில் சரௌண்டிங் வந்தேன்னு சொன்னாங்க. சரி. ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட ஒரு 2-3 கழிச்சு வந்து கேட்டுருவாங்க. கேட்டப்போ நான் உயிரோடு பழச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறமே வந்து பேசினாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டமாக வச்சுப்பேன், எப்படி இது வந்து நான் உங்களை கடவுட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாரு. லாஸ்ட்டாக ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கூட அவர் இங்கே இன்னொருத்தவங்களை கூட வந்தப்போ நாங்கள் தான் இன்னொருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கூட போனேன். நல்ல புண்ணியமாக இருக்குது. எத்தனை நாளாக இருந்து இந்த மருத்துவமனையில் இருக்குங்க? இப்போ இங்கே 2 இருக்குங்க. இந்த மருத்துவமனை பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆ, சன்ரை ஹாஸ்பிட்டல். எந்த ஏரியா இது? இது சந்தபுரம், அத்திப்பள்ளி பக்கத்தில் சந்தபுரா சருக்கு. உங்களுக்கு சிறப்பாக பார்த்த மருத்துவர்கள் பேர் தெரியுமா? ஆ, சரி சார். எத்தி சார், முத்தன் சார், பூர்ணலிங்கம் சார், அவங்கள நான் பார்த்துறேன். டாக்டர்லாம் அவர்லாம் பக்கத்துலேயே சம்டைம் ரொம்ப வலி. நான் வேகம் வச்சப்பெல்லாம் தயிர் ரொம்ப வச்சு வரும். அவர்
பக்கத்துலேருந்து வடிக்காமல் யூஸ் போட்டுட்டு ஒன்றும் அப்பா பார்த்து ஒரு இருந்ததாக இருக்கும் அந்ததாக இருக்கும் சம்டைம் பயமாக இருக்கும். அவர் நானே கூப்பிடும் அந்த வேக்கம் வச்சப்பெல்லாம் அவரை கூப்பிடுவேன், இத்தன் சார் சார் கொஞ்சம் இருங்க, அவரும் இத்தனை எத்தி சார் வருவாங்க இருப்பாருப்போ உட்காந்துருந்தாங்க வந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருவார் வந்து பார்த்துட்டாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒரு வயசு வேணும் இருக்கும் வேறு ஒர்க் பண்ணவங்களே யார் மகளெல்லாம் லேடிஸ் தான் இருந்தாங்க நல்லா பார்த்துட்டு இவரின் இதெல்லாம் கூட நல்லா அவங்களே ஹெல்ப்பாக இருக்காங்க. ஒரு இது எதுவும் பண்ணிக்கலாம் ரெக்னைஸ்லாம் எதுவும் இல்லை நாங்களும் நீர். ஆனால் உங்களுக்கு உயிர் மேலே நம்பிக்கை இல்லாத இருந்துச்சு, இப்போ எப்படி கடவுள் புண்ணியத்தில் பொழைச்சிக்கினா பண்ணுறீங்க? ஃபோட்டோ கூட ரீசெண்டாக தம்பி காமிச்சாப்புல எனக்கு பார்க்கவே விடல, அந்த மொபைல் பார்த்துருக்கணும் பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி பார்த்தோன்னு கூட தலை சுத்தமாகிடுச்சு ஃபுல்லாக வயிற்றில் ஒரு குடல் இருக்குங்கிறதே எனக்கு அப்போ அதை பார்த்து தான் தெரியும் அவ்வளோதான் அடையும். எல்லாமே வெளியே வந்துருச்சா? வெளியே வந்து இப்படி தூங்கிடுச்சு. அப்புறம் அது இல்லாமல் சைடில் திருச்சது வயிறு இன்ஸ்பெக்ஷன் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் ரொம்ப இதாகிட்டு. அதை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா ரொம்ப கொஞ்சம் ஏன்னா இன்ன வரைக்கும் அதை பற்றி அமௌண்ட் இருக்குன்னு அவங்களே எல்லாம் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களாம் பாருங்கள் அமௌண்ட் ஏதாவது இப்படிலாம் நிறையா இருக்கும். நாங்கள் அந்த விஷயத்தில் சர்ஜரி பண்ணிட்டு தான் அமௌண்ட்டே வெளியே கேட்டாங்க. முன்னாடியே அமௌண்ட் கட்டி தான் பண்ணுவோம் நான் படுத்துற மாதிரி தான் நினச்சேன். அது மாதிரி எதுவும் நான் பண்ணலை. வேறு மருத்துவமனையில் வந்து உங்களை ரெண்டு மூணு மருத்துவமனையில் ஆகாதுன்னு சொல்லிட்டு வாபஸ் அனுப்பிட்டாங்க. சேர்த்தலை. அதனால் இந்த மருத்துவமனையில் வந்து உங்களை வந்து சிறப்பாக பார்த்து நைட்டு தான் வெயிட் பண்ணல. அம்மா அப்பாலாம் அப்படினா 7-8 மணி நேரம் ஆகும். அங்கே வரப்பெல்லாம் எனக்கு 10 சர்ஜரி முடிஞ்சது. அவங்க வந்து ஒரு 1 ஹவர்லலாம் 2 மணி நேரத்தில் ஆப்பிள் சார் வந்து எனக்கு வெளியே கூட்டியிருந்தோம். கூட்டியிருந்தாலும் டாக்டர் இந்த மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோலாம் காமிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமா உங்களுக்காக வெயிட் பண்ண சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு காப்பாற்றுன்னு சொல்லி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தம்பி சொல்லி இவங்க எங்கள் கல்வி பண்ணலாம் பண்ணிட்டாங்களா. இப்போ யார் கூட இருக்காங்க உங்களை பார்த்தனே? தம்பி இங்கே இருக்காங்களா? தம்பி இருக்காப்புல. அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டு சிங்கரம் தான் முடிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டில் சரி சார் ஓகே.